இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும் மனதி மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்த தினம் அழியவும் பார்வையில் ஓராயிரம். Hey guys, அஸ்ஸலாமு அலைக்கும், this is Shiya, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜும்மா வ்ளாக் பார்க்கலாம். ஆக்சுவலி ஃப்ரைடேனா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ இன்றைக்கி நடந்த எல்லா விஷயமே நான் அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபர்ஹாவோட டிஃபனுக்காக நான் ரெடி பண்ணுற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பயிறு தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெசரெட்டு அடை தோசை இப்படி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் முந்தின நாள் நைட்டே ஒரு 3 ஸ்பூன் பாசி பயிறு, 3 ஸ்பூன் பச்சை பயிறு, அதோட 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க தோசை மாவு அதோடு சேர்ந்து நம்ம பண்ண போகிறோம். மொத்தமாகவே அரிசி உளுந்து எல்லாமே போட்டு பண்ணுறது கிடையாது. நான் பார்த்திங்கன்னா முந்தின நாள் தான் வந்து அரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தேன், ஐ மீன் தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ இந்த பயிறு கூட வந்து நான் ஒரு 3-4 கரண்டி வரைக்கும் தோசை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ப்ளஸ் வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஆக்சுவலி இந்த பருப்பு தோசை வந்து ரொம்ப டேஸ்டி ப்ளஸ் ஹெல்த்தியுமே கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஸ்நாக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி க்ரீம் பன் பண்ண போகிறோம். இதுக்காக நான் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்திருக்கேன். எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த க்ரீம் பன்க்கு உள்ளே வந்து ஸ்டஃபிங்காக ஒரு பக்கம் ஜாம் அப்புறம் ஒரு பக்கம் க்ரீம் எல்லாம் வச்சு நல்லா அந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் டிப் பண்ணி தருவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒன்ஸ் அதை மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி பன் வாங்கியிருக்கேன். வந்து நம்ம செஞ்சு ஸ்டோரேஜாக போட்டால் நல்லா இருக்காது, அப்பப்போ செஞ்சு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 1 பீஸ் பன் எடுத்துகிட்டு அதை வந்து ஜஸ்ட் நான் ஒரு கொஞ்சமாக நெய் விட்டு ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். டோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஹீட் ஆனால் மட்டும் போதும். இதில் வந்து பன் வந்து ஒரு பன்னை வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னோட ஸ்டஃபிங்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஜாம் எடுத்திருக்கேன், எந்த ஃப்ளேவர்னாலும் ஓகே தான். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சைட் போர்ஷனில் எல்லாமே வந்து இந்த மாதிரி க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி டெசிகேட்டட் கோகோனட் வச்சு தான் பண்ணுவாங்க, பட் ஆனால் வந்து ஃபர்ஹாவுக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் வந்து நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா வந்து அடை தோசை வச்சுருக்கேன், ப்ளஸ் மேலே வந்து சட்னி சாம்பார் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை வச்சு பேக் பண்ணியாச்சு. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி க்ரீம் பன் வச்சாச்சு, வச்சு பேக் பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. மேடம் ஸ்கூல் போன அந்த டைமே வந்து முழிச்சாச்சு, முழிச்சு உட்காந்துட்டு ஒரே விளையாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு கிடக்குறாங்க. கால்ட் ஹெட்ஃபோன், தட் இஸ் கால்ட் ஹெட்ஃபோன், தட் இஸ் கால்ட் ஹெட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து மற்ற டைம்லலாம் அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் இன்றைக்கி சும்மா அப்படின்றனால வந்து படுக்க முடியாது. உடனே வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஆஃப்டர்நூனுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியான ஒரு வே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெசலில் ஜஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன்.
பார்த்திங்கன்னா வந்து 1 kg ரைஸ்க்கு பண்ண போகிறேன். ஸோ தட் வந்து எனக்கு 6 spoon ஆயில் ப்ளஸ் 3 spoon நெய் விட்டுட்டு இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கார்டமம் பட்டை இதெல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம அதிகமாக ஆனியன் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 6 normal size ஆனியன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் ஷுட் பி இந்த மாதிரி ஸ்லைஸாக இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும். இதில் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணோம் அப்படின்னா அப்படி இப்படி கிடக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வெந்து நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ தட் வந்து நல்லா மூடி போட்டு வேக வச்சிடணும். ஆஃப்டர் ஒரு 3 to 5 minutes அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம 6 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டனால அதுக்கு 1/2 தக்காளி 3 தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக நம்ம ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கை அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். மேக்ஸிமம் ஒரு 5 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஆனால் கூட பிரச்சனை கிடையாது, ஏன்னா வந்து நல்ல ஃப்ளேவர் தான் கொடுக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஆனால் கம்மி ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் தேப்படுற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதோட மசாலாவாக நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட வந்து ஊர்லேருந்து வாங்கின பிரியாணி மசாலா இருந்ததுனால நான் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலாவும் ப்ளஸ் அந்த சில்லி பவுடரும் ஆட் பண்ணாலே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மசாலா எல்லாமே வந்து இந்த ஆனியனோட தக்காளியோட நல்லா உதங்கி நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். தயிர் வந்து ரொம்ப புளிச்ச தயிர் வேண்டாம், ஓரளவு நார்மலாக உள்ள தயிர் வந்து ஜஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes அப்படியே விட்டுருணும். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா இந்த மாதிரி ஆனதும் நான் பார்த்திங்கன்னா இதுக்கு 1 kg கிட்ட சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 5 to 6 minutes அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பண்ணிடணும். இல்லை அப்படின்னா வந்து சிக்கன் வெந்திருக்கும், பட் ஆனால் வந்து ஒரு மாதிரி உள்ளெல்லாம் மசாலா இறங்காமல் ஒரு மாதிரி சக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உள்ள மசாலாலாம் வந்து ஏறி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1 kg பாஸ்மதி ரைஸுக்கு 2 போர்ஷனில் தண்ணி எடுத்திருக்கேன். ஐ மீன் 1 cupனால் 2 கப் அரிசி, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வாங்குகிற அரிசிக்கு. ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கும், கொதிக்கும் போது தான் வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து சூப்பராக வரும். ஸோ தட் ஒரு 5 to 10 minutes அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி போடணும். அரிசி ஊற வைக்கிறது கண்டிப்பாக பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷமாவது ஊற போட்டுக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம அரிசியை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். பண்ணி கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த மாதிரி லைட்டாக அந்த அரிசியெல்லாம் மேலே வந்துட்டு தண்ணி வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த ப்ரொசீஜரில் வந்து நம்ம தம் போட போகிறோம். இந்த டைமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பிரியாணி வந்து அப்படியே ஃபுல்லாக சேர்ந்து சேர்ந்து வராமல் ஒத்த ஒத்தையாக சூப்பராக வரும், நல்ல ஃப்ளேவரும் இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கை அளவுக்கு புதினா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு கவர் பண்ணி தம் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து பிரியாணி பாட் அப்படின்ட்டு இருக்கனால அந்த புகை வெளியே வராது. இருந்தாலும் நான் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே பிரியாணினா ஃபஸ்ட்டு நம்ம தேடுற ஸ்வீட் என்னன்னா பிரெட்ஹல்வா. ஸோ பிரெட்ஹல்வா பண்ணுறதுக்காக வேண்டி நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு முதல்ல நம்ம நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதிலே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ரைசின்ஸ் ஆல்சோ போட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நல்லா பஃபி ஆனதுக்கப்புறம் இதையுமே எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம பிரெட் அல்வா பண்ணுறதுக்கான பேனில் 1 cup அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா 1/2 cup அந்த மெஷர்மெண்ட் எடுத்தனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு 2 cup ஆட் பண்ண மாதிரி இருக்கும், பட் ஆனால் இது வந்து 1 cup தான்.
கரெக்டாக 1 கப் சுகர் அப்படின்னா வந்து நம்ம 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம். இது வந்து ரொம்ப கம்பி பதம்லாம் வர வேணாம், கொஞ்சம் ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சி வரும்போது தான் கரெக்டாக இருக்கும். தென் இந்த கேப்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டோட சைட் எட்ஜஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் டீப்பான கலரில் வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அல்வா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட அந்த சக்கரைப்பாகு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை வந்து 1/1 பீசஸாக போட்டுடலாம். இந்த சர்க்கரைப்பாகு கன்சிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். அந்த சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சி அப்படின்னா வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். நீங்கள் கை லைட்டாக கை வச்சு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சி தான் வந்து இது கரெக்டாக இருக்கும். நேரம் அப்படி விட்டோம் அப்படின்னா வந்து இந்த இது ப்ரெட் எல்லாமே வந்து நல்லா அந்த பாகோட ஊறி இந்த மாதிரி இருக்கும். டைமில் பார்த்தீங்கன்னா இது இன்னும் சாஃப்டாக்குறதுக்காக நான் வந்து பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் வந்து காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃப்ரெஷ் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக கார்டமம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கரண்டி வச்சு கொஞ்சமாக அந்த மாதிரி பண்ணி விட்டுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ரெட் வந்து கரையாமல் இருந்துச்சு அப்படின்னா உடஞ்சி நல்ல ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் வரும். நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இந்த மாதிரி குக் ஆகிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிட்ற இந்த ப்ரெட் அல்வா வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதோட கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கரெக்டாக லாஸ்ட் ஸ்டேஜில் வரப்போ நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். ஃபைனலி நமக்கு டெம்ப்டிங்கான ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலும் அந்த நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜும்மாக்கு ரெடி ஆகணும். அதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீட்டில் வந்து சாம்பிராணி போடுவாங்கல்ல அது வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். சும்மாவே பார்த்திங்கன்னா இந்த ஜும்மா டைமில் இது போடுறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப் கிடைக்கும். ஸோ அதை போட்டுட்டு ப்ரேயர் எல்லாமே முடிச்சுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபுட் பேக் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா லன்ச்சுக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பசங்க வந்துடுவாங்க. ஸோ ஃபைனலி நமக்கு இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணி ப்ளஸ் ப்ரெட் அல்வா, அதோட எக் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுட்டேன், அதோட பார்த்திங்கன்னா கூட தயிர் பச்சடி. உங்களுக்கு ஃபுட் பேக் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் வந்து என் தம்பிக்கும் பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபாயில் பேப்பர்லேயும் ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சிட்ருக்கேன். சீக்கிரம் வந்துடுறேன். ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா எங்க கூட காலையிலேயே முடிச்சதுனால அந்த டைம் தூங்கிட்டான். அதோட இவளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா குளிக்க ஊத்திட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எடுத்து விட்டுட்டேன். ஏன்னா இன்னைக்கு சும்மா இல்லை, ஸோ அதனால அங்கேயும் ஆக்கக்கூடாது. ஃபர்ஹா வெளியே லைட் போட்டிருக்கேன். பாரு சரி, நீ ஆஃப் பண்ணு, நீ ஆஃப் பண்ணு. வீட்டு வந்தவங்க முதல்ல ஓப்பன் பண்ணி என்ன பார்க்கணும்?
என்னென்னா இருக்குது, என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க இதைத்தான் பார்க்கணும். ஸ்ட்ராபெரி வாங்கினீங்கோ, டோன்ட் லைக் ஸ்ட்ராபெரி சீரியஸ்லி. அந்த ஐஸ்கிரீமே தின்னுக்கிறேன், அந்த நான் டீ சாக்கோ போகிறேன். அண்ட் திங்கிறதுக்கு மட்டுமே திங்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன் சார், எப்படி ஆகும் ஆ? உன்னால் மட்டும் எப்படி முடியுது? சாப்பிட்ற ஐட்டம் மட்டுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சொன்ன நீ அப்படின்னு கடைசி வரைக்கும் ஒர்க் அவுட்டு எக்ஸசைஸ் ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எங்களோட சும்மாதிரி இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹாப்பி மம்ஷியா. பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.